டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு. தனித்து முடியாத போதும் கூட்டுறவாக செய்து முடிக்கலாம் என்ற தலைப்பில், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவரும் தாழ்வு என்ற முதுமொழிக்கு அமைய, தனித்து செய்ய முடியாததை கைவிடாமல் கூட்டு முயற்சியில் சேர்ந்து செய்யலாம் என்பதை விளக்க வேண்டும். இது இன்றைய தொழில்நுட்ப பிரச்சனை. ஏனென்றால் எனக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் மட்டும் தெரியும், அல்ல சீசா ப்ரோக்ராமிங் மட்டும் தெரியும், மற்ற மொபைல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தெரியாது, அல்ல மற்ற டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தெரியாது. எனக்கு வெப்சைட் தான் தயாரிக்க தெரியும், எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் தயாரிக்க தெரியாது. இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அது கூட எனக்கு தொந்தரவாக தெரியாது. அப்போ இன்று நான் ஒரு தொழில்நுட்பவியலாளராக ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கடை போடலாம். இவ்வாறான நெருக்கடி உங்களுக்கும் வரும். ஆனால் தனித்து செய்தால் கூட வருமானம் என்று சரி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவ்வாறான நெருக்கடிக்கு மாற்று தீர்வு ஒன்று இருக்கு. நாம் எமது துறைசார் வல்லமை உள்ள ஆளுமை உள்ள திறமை உள்ள அவ்வளவுதான் செய்து முடிக்க முடியும். ஆனால் ஒரு வட்டத்துக்குள்ளே இன்ன தேவைகளும் இருந்தால் தான் இந்த கடையை நடத்தலாம், இந்த நிறுவனத்தை நடத்தலாம் என்ற ஒரு நிர்பந்தத்தின் போது, நான் ஜாவாவில் செய்கிறதுக்கு பேரண்டா, சிசாப்பில் செய்கிறதுக்கு பேரண்டா, மற்றவருக்கு வேறு ஒன்றில் கேட்பினும், பைத்தானில் தாங்கோ அண்டா, நான் என்னால் முடியாட்டி வேறு வேலை பார்ப்போம், ஆர் லாங்குவேஜில் செய்தாங்கன்னா வேறு வேலை பார்ப்போம். ஆகவே ஒரு நிறுவனம் பொது நோக்கிலே, அல்ல ஒரு தனிநபர் தனது திறமையும் அரங்கேற்றோம்னா வேறு பார்ட்னர்ஷிப், தொழில்நுட்ப வல்லுநர்களை இணைத்து கொள்வோம். அப்போ நான் ஒரு துறை சார் அறிவை வச்சுக்கிறேன், இன்னும் ரெண்டு மூன்று பேரை சேர்த்தனுண்டா பல துறை சார் அறிவு கூடம் வந்துடும். பிறகு நாங்கள் எல்லா வேலையும் ஒரே இடத்திலே செய்வோம். ஆல் நீடட் ஒன் ரூஃப்னு சொல்லுவேன், சில விளம்பரங்கள் இருக்கு, ஒரு கூரைங்களே எல்லாம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்று சொல்ல. அப்போ அப்போது உங்களது வெற்றி தீர்மானிக்கப்படுது. அதனால் அவர்கள் உங்களை உடைச்சிட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் சேவையும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது, மது சேவையும் வாடிக்கிறது. அவ்வாடிக்கையாளர்கள் முக்கியத்துவங்கிறது இவரவர் சேவை முன்னுக்கு அதிகம் பயன்படுது, அதை அந்தந்த நிறுவனங்கள் பொருள். ஆகவே கூட்டுறவு அல்ல கூட்டு முயற்சி என்பது இதுதான். உதாரணமாக ஊரில் தேர், ஊர் கூடி தேர் இழுத்த தேர் என்றது வேரமானது, இலகுவாக இழுக்க முடியாது, ஊராக்களில் சேர்ந்து தேர் இழுப்பது. அதுபோன்று சில செயல் வடிவங்களை நாங்கள் இப்போ வங்கிகளுக்கான ப்ரோக்ராம் நிகழ்நிரலாக்கம், அல்ல ஒரு அரசாங்கத்தின் நிகழ்நிரலாக்கம், அல்ல ஒரு பெரிய நிறுவனத்தின் நிகழ்நிரலாக்கம் என்று சொல்லும்போது ஒரு ஆள் தனித்து செய்ய முடியாது. அப்போது அவை எல்லாருமே சேர்ந்து செய்வார்கள். இவ்வாறான நிகழ்ச்சி, இவ்வாறான ஏற்பாடுகளின்படி உங்களோட முயற்சிகள் செய்ய முடியுமா இருந்தால் உங்களுக்கான நல்வாய்ப்பு கைக்கு வரும். இல்லை என்றால் உங்களுக்கு வர வேண்டிய நல்வாய்ப்பு அல்ல அதிர்ஷ்டம் இன்னொரு ஆளுன்ற கைக்கு போயிடும். ஆக இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, எந்த நேரத்திலையும் வரக்கூடாது. ஆக இதனால் சில கூட்டு முயற்சிகளுக்கு நாங்கள் பார்க்கணும். ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இது இடம்பெறுகிறது. நாம் கிடைக்கும் நல்வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை எப்படி பாய்ப்பதுன்றது பார்க்கணும். சில சுருக்கம், வணிகர் ஒரு நல்ல வணிகர் என்பது வாடிக்கையாளரை இன்னொரு கடமுகவை அறியாமல் பண்ணுவதுதான் நுட்பம். ஏன்னா தன்னை அந்த வாடிக்கையாளர் எல்லாரும் தன்னை கடையை சுற்றிதான் வரணும். அப்போ அது அவற்றின் நுட்பம். அடுத்த பாவம் தொழில்நுட்ப பணிகள். தொழில்நுட்ப பணிகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி, எனக்கு தெரிஞ்ச ஜாவா சீசா பண்ணால் இன்னொரு ஆள் பைத்தான், இன்னொரு ஆள் ஆர்லாமே, அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லோரும் எந்த கடைக்கு வந்து வேண்டக்கூடியதாக இருக்கும். ஆக இவ்வாறு நீங்கள் பயன்படுத்த முற்படுவீங்களா இருந்தால் ஊர் கூடி தெரிவித்தல் சொல்லியிருக்கேன். குடும்பம் எனும் வண்டி, அதுதான் முக்கியம். வாழ்க்கை என்பதில் கணவன் மனைவி கூட்டு சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, அப்பா அம்மா அது மாப்பிள்ளைக்கு,
பொம்பளைக்கு தண்டி அப்பா அம்மா, அப்போ மாப்பிள்ளைக்கு மாமன் மாமி, பொம்பளைக்கு மாமன் மாமி. அவை இந்த குடும்பம் கூட்டு சேர்வதனூடாக முதியோர் ஆசீர்வாதத்துடன் கணவன் மனைவி வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வாழும். அவை அரவணைத்து செல்லுதல் குடும்ப மகிழ்ச்சியின் வெற்றிகரம்னு சொல்லி, அதுவும் கூட்டுறவு வாழ்க்கை தான் முக்கியம். அவ ஒரு தடியை பிடிச்சி முறியன்னா முறிக்கலாம், ஒரு அஞ்சு தடியை சேர்த்து போட்டு முறிப்பீங்களா? முறைக்க மாட்டீங்க. ஆகவே இது எல்லோரும் எடுத்து காட்டுற, எல்லா பேச்சாளரும் எடுத்து காட்டுற இந்த உதாரணம் கூட்டுறவுக்கு. ஆகவே குடும்பத்திலையும் நாங்கள் சௌரங்கள், அப்பா அம்மா மாமன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் பயணத்தை முன்னேற வேண்டும் என்று சொல்லி, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, எமக்கு தோல்வி என்பது ஏற்படாமல் கூட்டு முயற்சி. அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. ஆகவே இன்றும் அந்த கூட்டு முயற்சியாவது நாங்கள் மேற்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.